சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல் எடையை வேகமா எப்படி குறைக்க போறோம் அப்படின்றதுக்கான ஒரு சூப்பரான ஜூஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ், உங்க உடல் எடை குறையிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையில்லாத சதை இருக்கும் இல்லையா, இந்த தொப்பை பகுதியா இருக்கட்டும், கழுத்து கிட்ட எல்லா இடத்துலயும் இந்த சதைகள், தொங்குற சதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா டைட் ஆகி உங்க உடல் எடை சும்மா சூப்பரா ஸ்லிம் ஆயிரும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்க உடல் அவ்வளவு ஆரோக்கியமா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உடல் அவ்வளவு ஆரோக்கியமா மாறிடும். உங்க கண் பார்வை பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கண் பார்வை ப்ராப்ளம் கூட வேகமா சரியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஹீமோகுளோபின் செக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜூஸ் குடிச்சிட்டே வாங்க, ஒரு 10 நாள் கழிச்சு உங்க ஹீமோகுளோபினை செக் பண்ணுங்களேன். அந்த அளவுக்கு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிளட்டோட அளவு வந்து சூப்பரா கூடியிருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜூஸோட அற்புதம் தான் அப்படி. ஏன்னா இதுல சேர்த்துருக்க அந்த பொருள் அப்படி, அந்த பொருள் வந்து சேர்த்து இந்த ஜூஸ் குடிக்கும் போது உங்க உடல் எடையை குறையிறது மட்டும் இல்ல, உங்க ரத்தத்தோட அளவையும் பாத்தீங்கன்னா அதிகமா இது வந்து கூட்டி கொடுப்போம். அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு ட்ரிங்க் இது. நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர புத்தம் புது வீடியோக்கள் எல்லாமே உங்களை வந்து அடையும், நீங்கள் இதை பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடல் எடையை வேகமாக எப்படி குறைக்க போகிறோம். நம்ம தொப்பை இருக்கும் இல்லையா, நம்ம அந்த உடல் எடை கூடனால நம்ம தொப்பை பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அந்த தொப்பை பகுதியாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கையிலலாம் அந்த கையில் அந்த கழுத்துக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா சதைகள் அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரி குழ குளம் தூங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் இடுப்புக்கிட்டலாம் ரொம்ப அதிகமாக சதைகள் வந்து தொங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சதைகளெல்லாம் எப்படி நம்ம டைட்டாக்க போகிறோம், உங்கள் உடம்பை எப்படி லேஸாக அப்படி பூ போல் குறைக்க போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நம்ம முகத்தில் எப்படி ஒரு அவ்வளோ லவ் இருக்குமோ அதே மாதிரி நம்ம உடம்பையும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லிம்மாக வச்சுக்கணும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆர்வம் எல்லாமே இருக்கும். அதாவது நம்ம உடல் எடை வந்து மெலிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னமோ பயிரினா நம்ம தயாராக இருக்கும். ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், யோகா பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது என்னென்னமோ, அதாவது எவ்வளோ காஸ்ட்லியான ப்ரோட்டீன்ஸ் பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பிட்டு எப்படியா நம்ம உடல் எடையை குறைச்சா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமே, அதாவது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நம்ம நான் உட்பட எல்லாருக்குமே என்ன இருக்குது அப்படின்னா, மெலிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அழகாக இருக்கும் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மாயையான ஒரு தோற்றத்தில் தான் நம்ம இருப்போம். குண்டாக இருந்தால் நல்லா இல்லை, ஒரு வயசான தோற்றம் வந்துடும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கும். அதனால் நம்ம கூட உடல் எடை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்றதுக்காக நிறையா போராடிட்டு இருக்கோம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க, அப்படியுமே அவங்க அதை வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நேரம் ஒதுக்கி அவங்க அந்த உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஜிம்முக்கு போகிறது, எக்ஸசைஸ் உடலை வருத்தி பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்சு யோகா பண்ணுறது, வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி நிறையா பண்ணி பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் எல்லாருமே இருக்கா அப்படின்னு ஒரு கேட்டால் அது பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து கிடைக்கிறதே இல்லை. இப்படி குறைக்க முடியாத உடல் எடையை எப்படி குறைக்க போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் நான் பண்ண போகிறேன். இந்த ஜூஸை வந்து ரெகுலராக நீங்கள் காலையில் வந்து இது வந்து மேக்ஸிமம் இந்த நம்ம வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு எடுத்துனோம்னாலே காலையில் வெறும் வயிற்றுல தான் குடிப்போம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஜூஸ் வந்து எப்படினாலும் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா டைமுக்கும் ஏற்றது தான், பொதுவாக காலையிலனாலும் சரி, மத்தியானாலும் சரி, சாயங்காலனாலும் சரி, எந்த டைம்னாலும் இந்த ஜூஸை குடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 வாட்டி கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். கம்பல்சரி ஒன் டைம் அது குடிச்சே ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் எடை நல்லா வேகமாக குறையும். நீங்கள் 2 வாட்டிக்கு குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 நாளே ஒரு சூப்பரான ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு உடல் எடை வேகமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இதே மாதிரி பண்ணிட்டே அப்படின்னா ரெகுலராக பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 20 நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் எடை சும்மா பாதியாக குறைஞ்சிரும். இது வந்து 100% உறுதி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜூஸ் பொதுவாக எதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டுமான ஒரு ஜூஸ் கிடையாது. நம்ம உடலில் வந்து ரத்தம் இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், ரத்தத்தோட அளவை கூட்டுறதுக்கும், நம்ம உடலில் இதயம் பலப்படுறதுக்கு, கண் தெரிய நல்லா கண் பார்வை தெரியறதுக்கு, இப்படி பல வகையில் வந்து நமக்கு வந்து இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னடா அது இவ்வளோ அற்புதமான ஜூஸ் சொல்கிறாங்க, இது என்ன எடுக்க போகிறோம், விலை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ, அவ்வளோ காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் தான் இதில் சேர்க்க போகிறாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப மலிவாக சீப்பாக வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான். நம்ம எப்போயுமே மார்க்கெட்டில் வந்து இந்த சீசன் வந்து எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு சில காய்களாகட்டும் பழங்களாக இருக்கட்டும் ஒரு சில டைம் தான் அது வந்து கிடைக்கும். ஆனால் இந்த நம்ம ஜூஸ் கெடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸ் 365 நாள் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் பீட்ரூட். இந்த பீட்ரூட் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் டக்குன்னு முகத்தை வந்து தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. பீட்ரூட்டை போய் வச்சுருக்கீங்களா, இதை போய் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு வந்து பிள்ளைங்கள் எரிச்சல் படுவாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து பீட்ரூட் அப்படின்ற காயை வந்து வீட்டில் வந்து ரொம்ப வைக்கிறதே இல்லை.
இந்த பீட்ரூட்ல பார்த்தீங்கன்னா எவ்வளவு சத்துக்கள் இருக்கு, நம்ம உடலுக்கு எவ்வளவு நன்மை கொடுக்க போகுது அப்படின்னு குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி சொல்லி வளர்க்கணும். ஏன்னா வந்து குழந்தைகள்ங்கிறவங்க வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொன்னா கண்டிப்பா கேட்டுக்குவாங்க. அப்படி கேட்கலன்னா நாலு அடி போட்டுனாலும் சொல்லி கொடுங்க, பீட்ரூட்ல எவ்வளவு சத்துக்கள் இருக்கு, அது நம்ம உடலுக்கு எவ்வளவு தேவை, எவ்வளவு முக்கியம் அப்படின்றத சொல்லி கொடுத்து வளங்க. ஏன்னா பீட்ரூட்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் அபரிமிதமான நம்ம ரத்தத்தை வந்து ஊற வைக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அந்த வைட்டமின் டேப்லெட் எடுக்கிறது, இன்னமும் சொல்கிறாங்க நிறைய டேப்லெட் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் படுக்கும்போது நைட்டு ரெண்டு மூணு டேப்லெட் கொடுத்து பாலை கொடுத்து படுக்க போடுறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து கம்மியாக இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, அதனால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த நிலையை மாற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம டேப்லெட் கொடுத்து பிள்ளைகள் வந்து ஆரம்பத்தில் வளர்த்தோம்னா அது ரொம்ப பின்னாடி அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த மாதிரி பீட்ரூட் இந்த மாதிரி காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது அளவு. அதனால பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கலரை பாருங்கள் எவ்வளோ ரெட் கலரில் இருக்குன்னு. இந்த பீட்ரூட் சாறு நம்ம குடிக்கும்போது நம்ம உடலில் ரத்தம் அப்படி சூப்பராக இயற்கையாகவே ஊற ஆரம்பிச்சோம். எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் செயற்கையானது எதுவுமே உடலுக்கு வந்து கேடுதான் விளைவிப்போம். அந்த மாத்திரையை சாப்பிட்டு நம்ம ரத்தத்தை வந்து ஊற வைக்கவே கூடாது. இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை கொடுத்தாலே போதும், நம்ம உடலில் அந்த ரத்தம் அளவு கூடுறதா இருக்கட்டும். நம்ம கண் பார்வை சொன்னே இல்லையா, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையானது என்னென்னா சின்ன குழந்தைகளே பார்த்தீங்கன்னா கண்ணாடி போடுறதா பெரிய கொடுமையாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து அவங்க கண்பார்வை வந்து பாதிக்க ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனையிலிருந்துலாம் நம்ம எப்படி மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்றக்காக இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ஏற்கனவே சொன்னேன், இது உடல் எடை குறைக்கிறதுக்கு மட்டுமானது இல்லை, உங்கள் உடலை ஆரோக்கியமாக மேம்படுத்துறதுக்கும் தான். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி குடிங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கண்டிப்பாக இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தாலே போதும், அவங்க உடல் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜூஸ் வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து யாருனாலும் குடிக்கலாம், சுகர் பேஷண்ட்ஸ் குடிக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது, எல்லாருமே குடிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இந்த பீட்ரூட் கடுத்ததாக இந்த ஜூஸ் கூட என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் சேர்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நம்ம லெமனை பற்றி தெரிஞ்ச விஷயம் தான், அதாவது லெமன் வந்து அந்த சார் வந்து நம்ம உடலில் அந்த செரிமான சக்தியை தூண்டி விட்டு உங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுக்காக தான் நான் லெமன் எடுத்திருக்கேன். அடுத்ததாக இது கூட என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக புதினா வந்து பார்த்தீங்கன்னா வாசனை பொருளாக தான் நம்ம உணவில் சேர்க்கிறோம். ஆனால் இந்த புதினா பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸோடு சேரும்போது அந்த சார் வந்து நம்ம ஜூஸில் சேர்த்து குடிக்கும்போது உங்கள் செரிமான சக்தியை தூண்டுறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது கெட்ட கொழுப்புகள் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த புதினால் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் புதினா எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம தேவையான அளவு பீட்ரூட்டை நல்லா கழுவிட்டு தோலை சீவிடுங்க. பீட்ரூட் தோல் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் பீட்ரூட் தோலை நல்லா சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். அரைச்சிட்டு நம்ம வந்து அதை வடிகட்டி சார் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இதை அரைக்கும் போதே இது கூட தேவையான அளவு புதினா இருக்கும் இல்லையா, புதினாவை சும்மா இவ்வளோட சேர்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒருத்தருக்கு தான் செஞ்சு காட்டப்படுறேன், அதுக்கு என அதனால் எனக்கு வந்து இந்த அளவு புதினாவே போதுமானதான். அதனால் இந்த புதினாவையும் சேர்த்து நான் அரைச்சிட்டு வர போகிறேன் பாருங்கள். இப்போ பாருங்க, நான் வந்து அந்த பீட்ரூட்டையும் புதினாவையும் நல்லா வந்து அரைச்சிட்டு இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி நல்லா கட்டியாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸ் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே போதும், ஏன்னா பீட்ரூட் சாரில் வந்து நிறைய வந்து சார் வரும், இந்த இதில் நம்ம அடிச்சு வச்சுக்கொள்ள அந்த பேஸ்ட்லேருந்து நிறைய சார் வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு டம்ளரில் வந்து நான் ஃபில்டர் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நான் வந்து நல்லா ஜூஸ் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துகிறேன், ஃபில்டர் பண்ணி ஒரு டம்ளருக்கு எடுத்துருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கட்டியான சூப்பரான பீட்ரூட் ஜூஸ் கிடச்சிருச்சு எனக்கு. இல்லை தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் சொன்னேன் இல்லையா அந்த பீட்ரூட்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமான தண்ணி வந்து சத்து இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும். இப்போ எனக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு டம்ளர் கிடச்சிருக்கு. இப்போ இது கூட வந்து நான் லாஸ்ட்டாக லெமனை புளிஞ்சு விட போகிறேன். இப்போ லெமன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அரை போதும், அதாவது முழுசாக ஒரு லெமனை புளிஞ்சிடும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சாலே போதும். இப்போ நான் அரை எலுமிச்சம்பழத்தை என்ன செய்ய போகிறேன்னா அந்த பாருங்க அப்படியே டைரெக்டாக இதில் அப்படியே பீட்ரூட் ஜூஸ்லேயே அப்படியே நம்ம வந்து புளிஞ்சு விட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புளிஞ்சு விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் இருந்துச்சுன்னா நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இல்லை ரெண்டுமே லிக்யூடு தான், உடனே கலந்துரும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டிங்கன்னா அந்த லெமன் வந்து நல்லா வந்து உள்ளே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் இந்த லெமன் வந்து. இப்போ பாருங்கள் நம்ம குடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் சொன்ன மாதிரி ரெண்டு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு நேரம் காலையிலும் சாயங்காலம் எப்போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி ஒரு 20 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாலே போதும் உங்கள் உடல் எடை நல்லா சூப்பராக மழை மழைன்னு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் எடை ஏறவே ஏறாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அவ்வளோ ஒரு இயற்கையான ஒரு சூப்பரான சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு ஜூஸ் தான். ஏன் அதாவது பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறதோ இல்லைனா அந்த ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்றனாலே உடல் எடை குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் வந்து கொஞ்ச நாளே மறுபடியும் உடல் எடை அதிகமாக ஏற ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏறங்கின எடை வந்து உங்களுக்கு ஏறவே ஏறாது, இது 100% உறுதி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.